அதில் வந்து 5 டாட்ஸ் போட்டுக்கோங்க, 5 புள்ளி போட்டுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் நடுவில் 2 விட்டுட்டு 3 அந்த மாதிரி நடுவில் இருக்க நம்பர்ஸை விட்டுடுங்க. ஸோ செகண்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து விட்ட நம்பரில் டாட் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர்ஸை விட்டு விட்டு டாட் போட்டுக்கணும். ஸோ ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் வந்து வேறு வேறு இடத்துல டாட் போட்டுருக்கணும். ஸோ நம்ம சேனலில் மேக் பண்ண ட்ரில் மிஷினை வச்சு ட்ரில் போட்டுக்கோங்க. ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம ட்ரில் போட்டுக்கலாம். இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் எடுத்து ட்ரில் போட்டுருங்க. ஸோ நம்ம அதில் வந்து ஸ்க்ரூ மாட்ட போகிறோம், ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 10 பீசஸ் போல்ட் எடுத்துக்கோங்க. ஸோ போல்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரில் பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி நீங்கள் வந்து டைட் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் உடஞ்சிருது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம் ஸ்டிக் வாங்கிக்கோங்க. நான் வச்சுருக்கிறது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியே இல்லை. ட்ரில் பண்ணி வச்சுருக்க எல்லா ஹோல்லையும் வந்து போல்ட்டை மாட்டிடுங்க. இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரெண்டு போல்ட்டும் வந்து டச் ஆகக்கூடாது. ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இருக்க போல்ட்டும் வந்து டச் ஆகக்கூடாது. டச் ஆகிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ப்ராஜெக்டே ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் விட்டு வச்சுருங்க. ஸோ நம்ம அதில் வந்து காப்பர் ஒயர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் உடஞ்சிருக்கு. ரோ குவாலிட்டியாக வாங்கிட்டேன் நான். நல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக்காக வாங்க, இல்லைனா வேறு ஏதாவது வுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வுட்டை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ காப்பர் ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. எல்லா போல்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிளறாமல் இருக்கும். கிளறாமல் இருந்தால் தான் கரெக்டாக ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் பண்ண போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நெட்டு ஃபுல்லாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு இருக்கோம். கொஞ்சம் விட்டு நம்ம வந்து நல்லா நெட் காப்பர் ஒயரை சுற்றி இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் ஒயரோட சேர்த்து நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் அப்படியே சுற்றிக்கிற மாதிரி சுற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ரெடி பண்ண மாதிரி பண்ணி கிளறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடாக நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய போல்ட் எடுத்துக்கிறேன். பெரிய போல்ட்டில் வந்து நான் நெட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய போல்ட்டில் வந்து சின்ன சைஸாக வாங்கிட்டேன். அதனால் வந்து டேப் சுற்றி வச்சுருக்கேன், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகாமல் இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இருக்க குச்சும் அந்த பக்கத்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இருக்க குச்சும் ஜாயின்ட் ஆகாமல் இருக்கும். 12 வால்ட் ஃபீமேல் ப்ளக் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறோம். ஸோ கிளாஸ் ஜார் மூடி எடுத்து நம்ம வந்து ட்ரில் போட்டுக்கலாம். டோட்டலாக நம்ம வந்து 3 ட்ரில் போட போகிறோம். ஒரு ட்ரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு, இன்னொரு ட்ரில் வந்து நம்ம உள்ளேருந்து HHO கேஸ் எடுக்கிறதுக்காக. ஓகே, 3 ட்ரில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உள்ளே விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இருக்க காப்பர் ஒயரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க, கலண்டு விழாத மாதிரி. உள்ளே வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்கும். உள்ளே வந்து பயங்கரமாக நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெடி நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது பயங்கரமாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகும் போது அந்த ஒயரே மெல்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கூட வந்து கலராமல் நீங்கள் இருக்க மாதிரி நீங்கள் ஒட்டிக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் மேலே நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நெகட்டிவ் ஒயரையும் வந்து நல்லா கனெக்ட் பண்ணி இப்போ நெகட்டிவ் ஒயர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம்.
ஸோ நிறைய அந்த பெரிய போல்ட்டில் வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போல்ட் வந்து டச் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து கிளாஸ் ஜார் எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு ஓகே கரெக்டாக இருக்குது. ரெட் கலர் ஒயரையும் பிளாக் கலர் ஒயரையும் வந்து நிறைய க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து கேஸ் வந்து வெளியே லீக் ஆகக்கூடாது. நம்ம ஒரு பைப் கொடுக்க போகிறோம், சிலிக்கான் பைப் மூலியமாக தான் கேஸ் வெளியே வரணும். 12 volt பவர் சப்ளை ஃபீமேல் ப்ளக்கையும் வந்து நம்ம க்ளூ போட்டு இப்போ ஒட்டியாச்சு. கிளறாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து கிளறாமல் இருக்கும். இந்த சிலிக்கான் பைப் எடுத்துக்கோங்க. சிலிக்கான் பைப் எடுத்து இப்போ நம்ம நடுவில் ட்ரில் போட்டு வச்சுருக்க இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி சிலிக்கான் பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சிலிக்கான் பைப்பை சுற்றியும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ தான் வந்து கேஸ் லீக் ஆகாமல் அந்த பைப்பு வழியாக வெளியே வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டரை வந்து அந்த கிளாஸ் ஜாரில் ஊற்றிக்க போகிறோம். அப்புறம் வந்து சால்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக எடுத்துடாதீங்க. அதுக்குன்ட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க, நல்லா வந்து தண்ணியில் வந்து கலக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். தண்ணியும் உப்பையும் வச்சு HHO கேஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உட்டன் பேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் ஊற்றி வச்சுக்கோங்க. கிளாஸ் ஜார்லேருந்து வர சிலிக்கான் பைப்பை வந்து இதோ கரெக்டாக அந்த தண்ணி உள்ளே போகிற மாதிரி அளவுக்கு பார்த்து கட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த சின்ன பாட்டிலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது உள்ளே விட்டுட்டு தண்ணிக்குள்ளே விட்டுடுங்க. தண்ணிக்குள்ளே அந்த சிலிக்கான் பைப்பை விட்டு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா கேஸ் வந்து எப்பயுமே லீக் ஆகக்கூடாது. லீக் ஆகினா நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இன்னொரு ஹோல் போட்டு இன்னொரு பைப்பை விட்டுக்கிறோம். ஸோ அது இன்னொரு பைப்பை வந்து தண்ணிக்குள்ளே விடாமல் வெளியே விட்டுடணும். பிளாஸ்டிக் பாட்டில் உழாமல் இருக்கிறதுக்காக கீழே கம் போட்டுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து சோப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 12 volt பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். 12 volt பவர் சப்ளை வந்து கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் உடனே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ் ஜென்ரேட்டர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒயர்லேருந்து நமக்கு ஆக்சிஜனும் மைனஸ் ஒயர்லேருந்து நமக்கு ஹைட்ரஜனும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஆக்சி ஹைட்ரஜனும் நம்மளுக்கு கிடைக்குது. O2 H2 மிக்ஸ் ஆகி HHO கேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் ஆக்சி ஹைட்ரஜன் கேஸு. ஸோ ஆக்சி ஹைட்ரஜன் கேஸை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சுவிட்சை போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த சோப்பு தண்ணியில் வர பபுள்ஸ் ஃபுல்லாகவே அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபயர் ஆகுறது உங்களுக்கு. செமையாக சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ராஜெக்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ப்ராஜெக்ட், காலேஜ் ப்ராஜெக்ட்லாம் இது யூஸ் ஆகும். அந்த கிளாஸ் ஜாரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்றாவையாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் இப்படி தான் ஆகுமான்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தண்ணியும் உப்பையும் வச்சு நம்ம கேஸ் மேக் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.